ஹாய், வெல்கம் டு புரோட்டோடைப் 100K கோடிங் சேலஞ்ச். நம்ம மேக்ல எப்படி சி இன்ஸ்டால் பண்ணலாம், சி கம்பைலர் இன்ஸ்டால் பண்ணலாம், அதுல எப்படி கோட் பண்ணி யூஸ் பண்றதுன்னு தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதுக்காக நமக்கு எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் செய்யறதா இருந்தாலும் ஒரு கம்பைலர் இருக்கும், அதே மாதிரி டைப் பண்ணவும் யூஸ் பண்ணவும் ஐடி இருக்கும். அப்போ நம்ம ஐடினா என்னன்னு முதல்ல பார்ப்போம். ஐடினா இன்டெகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். நம்ம கோட் பண்றது சாதாரணமா நோட் பேட்ல என்ன பண்ணலாம், கோட் பண்ணலாம். பட் நோட் பேட்ல எழுதும் போது அதுல ஸ்பெஷலா ஒரு கலர் சேஞ்சோ சின்டாக்ஸ் கரெக்ட் பண்ணவோ, சின்டாக்ஸ்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எல்லாம் கரெக்ட் பண்ணி எக்ஸாக்டா கொண்டு வர்றதுக்கான ஆப்ஷன் எல்லாம் நமக்கு சாதாரணமா நோட் பேட்ல இருக்காது. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பேஸ் பண்ற ஐடி கண்டுபிடிச்சு அதுலதான் நம்ம கோட் எழுத போறோம். அப்ப கோட் எழுத நம்ம ஐடி யூஸ் பண்றோம். இதுல எக்லிப்ஸ்ங்கிற ஐடி தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்ப எக்லிப்ஸ் ஐடி எப்படி இன்ஸ்டால் பண்றது, அதுக்கு வேண்டிய விஷயங்கள் நம்ம பார்க்கணும். அதே மாதிரி எக்லிப்ஸ் ஐடிக்கு ஒரு டிபெண்டன்சி இருக்கு. டிபெண்டன்சின்னு சொன்னா ஜேடிகே, ஜாவா டெவலப்மெண்ட் கிட் கூட நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். அப்ப நம்ம முதல்ல JDK இன்ஸ்டால் பண்ணலாம், அதுக்கப்புறம் எக்லிப்ஸ் ஐடி இன்ஸ்டால் பண்ணலாம். எக்லிப்ஸ் ஐடி இன்டெகிரேட்டட் ஆயிட்டே C++ கம்பைலர் கூடவே வரும். அப்போ அது செப்பரேட்டா இன்ஸ்டால் பண்ண வேண்டாம். எக்லிப்ஸ் டவுன்லோட் பண்ணிட்டு JDK டவுன்லோட் பண்ணிட்டா மேக்ல இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிடும். அப்போ நமக்கு முதல்ல JDK இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ JDK இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு JDK டவுன்லோட் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்கன்னா ஆரக்கிளோட ஒரு சைட்டு ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். அந்த லிங்கை ஓப்பன் பண்ணுங்க. லிங்கை ஓப்பன் பண்ணதுமே கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா Java 19, Java 17 இருக்கும். நம்ம Java 19 போயிக்கலாம். அதில் லினக்ஸ், MacOS, விண்டோஸ் இருக்கும். அதில் MacOS செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா 64 DMG இன்ஸ்டாலர் அப்படின்னு இருக்கும். அந்த DMG லிங்கை டவுன்லோட் பண்ணுங்க. அது டவுன்லோட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த ஃபைல் இப்போ டவுன்லோட் ஆயிடுச்சு. டவுன்லோடான ஃபைலை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி JDK 19.0.1 அப்படின்னு சொல்லி அந்த பேக்கேஜ் காட்டும். அதை ஓப்பன் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு அப்படியே கண்டினியூ கொடுத்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணீங்கன்னா போதும். பாஸ்வேர்ட் கேட்கும், பாஸ்வேர்ட் கொடுங்க. பாஸ்வேர்ட் கொடுத்து இப்போது ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு, சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. ஸோ JDK இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இன்ஸ்டால் பண்ணது டிபெண்டன்சி ஃபைல் தான். ஸோ அடுத்தது நமக்கு எக்லிப்ஸ் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மறுபடியும் ப்ரௌசர் போங்க. எக்லிப்ஸ் ஐடிஇ ஃபார் C++ அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் லிங்க் எக்லிப்ஸோட ஒரு லிங்க் வரும். அந்த லிங்கை ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா த பேக்கேஜ் வாஸ் ரிலீஸ்ட் ஆன் 2014 அப்படின்னு இருக்கும். அது பழைய வெர்ஷன் தான் இருக்கும். இப்போ இங்கே கீழே நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பழைய வெர்ஷன் தான் டவுன்லோட் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நியூயர் பேக்கேஜஸ் அவைலபிள் ஹியர் அப்படின்னு இருக்கும். அதை ஹியர் கிளிக் பண்ணுங்கள், அது ஓப்பன் ஆகும். அதில் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா Eclipse IDE for C or C++ developers அப்படின்றது. அதில் MacOS-க்கான x86-64 அதை செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் டவுன்லோட் அப்படின்னு ஒரு பட்டன் காட்டும். அந்த டவுன்லோட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஃபைல் டவுன்லோட் ஆகிடும். ஃபைல் இப்போ டவுன்லோட் ஆயிருச்சு. டவுன்லோடான ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு விண்டோ வரும். ஸோ இங்கே டவுன்லோட் இங்கே Eclipse-ன்னு காட்டுது இல்லையா, அதை அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி அப்ளிகேஷனுங்கிற ஃபோல்டருக்குள்ளே போடுங்க. அதுக்கப்புறம் லான்ச் பேட்ல வந்துட்டு எக்லிப்ஸை ரன் பண்ணுங்க. ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விண்டோ வரும். அந்த விண்டோவில் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ ஒர்க் ஸ்பேஸ்னா என்னன்னா நீங்கள் எழுதுகிற கோட் எங்கே சேவ் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஸோ அது இப்போதைக்கு டிஃபால்ட் லொக்கேஷனே இருக்கட்டும். லான்ச் கொடுங்க. லான்ச் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்லிப்ஸ் ஓப்பன் ஆகும். எக்லிப்ஸ் லான்ச் ஆயிருச்சு. ஸோ உங்களுக்கு ஓப்பன் ஆனதும் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வெல்கம் விண்டோ வரும். இந்த வெல்கம் விண்டோவை இங்கே போய் க்ளோஸ் பண்ணிடுங்க. அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு என்னென்னா இங்கே ஃபைல் போங்க, நியூ செலக்ட் பண்ணுங்க. இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் நீங்கள் C++ ப்ராஜெக்ட் அப்படின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். அதை செலக்ட் பண்ணதும் உங்களுக்கு ஒரு விண்டோ வரும். அந்த விண்டோவில் சி மேனேஜ்டு பில்ட் அப்படின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ உங்களுக்கு அடுத்தது ஒரு விண்டோ வரும். அந்த விண்டோவில் எம்டி ப்ராஜெக்ட்னு இருக்கும், ஹலோ வேர்ல்ட் ஆன்சி ப்ராஜெக்ட்னு இருக்கும். ஸோ இந்த ஹலோ வேர்ல்ட் ஆன்சி ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது என்னன்னா நமக்கு ஒரு ட்ரையலுக்காக ஆல்ரெடி கோட் எழுதி வச்ச ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும், அதுதான் இந்த ப்ராஜெக்ட். ஸோ ஹலோ வேர்ல்ட் ஆன்சி ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. டூல் செயின்ஸ்ல MacOS GCC செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்ட் நேம் நம்ம இப்போ சாம்பிள் அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் ஒரு பேஜ் வரும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த GCC உங்களை கமாண்ட் லைன் டெவலப்பர் டூல் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுது. ஸோ நீங்கள் இதை வந்து இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் கோட் அப்படிங்கிற ஒரு ஆப் இன்ஸ்டால் ஆகும். அது இன்ஸ்டால் ஆனதும் உங்களுக்கு சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணணும். ரீஸ்டார்ட் பண்ணி மறுபடியும் எக்லிப்ஸை லான்ச் பண்ணுங்கள்.
ரீஸ்டார்ட் பண்ணிட்டோம், மறுபடியும் எக்லிப்ஸ் லான்ச் பண்ணியாச்சு. பண்ணதுக்கு அப்புறம் நம்ம கொஞ்சம் முன்னாடி சொன்னது மாதிரி மறுபடியும் நம்ம ஒரு நியூ ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம். ஸோ ஃபைல் போங்க, நியூ செலக்ட் பண்ணுங்க, நியூ கீழே சி ஆர் சி பிளஸ் பிளஸ் ப்ராஜெக்ட்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு நான் முன்ன சொன்ன மாதிரி ஒரு விண்டோ வரும், அதுல சி மேனேஜ்டு பில்ட் அப்படிங்கறத செலக்ட் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நான் சொன்ன மாதிரி ஹலோ வேர்ல்ட் ஆன் சி ப்ராஜெக்ட் டூல் செயின்ல மேக் ஓஎஸ் ஜிசி, மறுபடியும் ப்ராஜெக்ட் நேம் சாம்பிள் அப்படின்னு கொடுங்க. இதை செலக்ட் பண்ணிட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் ரன் ஆன மாதிரி காட்டும். இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கோட்ஸ் டிஸ்பிளே ஆகும். இதுதான் நம்ம ஆல்ரெடி எழுதி வச்சிருக்கிற கோட். இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த சாம்பிள் அப்படிங்கிற இந்த நேம் காட்டுது இல்லையா, அதுல ரைட் கிளிக் பண்ணுங்க. அதுல பில்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்க. ஸோ பில்ட் ப்ராஜெக்ட் ரன் ஆகி முடிச்சது என்னன்னா, இங்க ஜீரோ எரர் ஜீரோ வார்னிங்ஸ் அப்படின்னு காட்டும். அப்படி காமிச்சது அப்படின்னா நம்ம எழுதியிருக்கிற கோட்ல எந்த எரரும் இல்லை அப்படின்னா. ஸோ மறுபடியும் இந்த கோட்ஸ் இருக்கிற இடத்துல ரைட் கிளிக் பண்ணுங்க. அங்க ரன் ஆஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அந்த ரன் ஆஸ் கிளிக் பண்ணிட்டு அதுல செகண்ட் ஆப்ஷன் லோக்கல் சி ஆர் சி பிளஸ் பிளஸ் அப்ளிகேஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்க. அதை செலக்ட் பண்ணி ரன் பண்ணதுக்கு அப்புறம் இங்க கீழே உங்களுக்கு ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா நீங்க பண்ணது கரெக்ட், அதாவது நீங்க இது வரைக்கும் இன்ஸ்டலேஷன் பண்ணது எல்லாமே கரெக்டா ப்ராசஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ மேக்ல எக்லிப்ஸ் ஐடி இன்ஸ்டால் பண்றதுக்கு இதுதான் ஸ்டெப்ஸ். ஸோ இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்களும் உங்க சிஸ்டம்ல எக்லிப்ஸ் ஐடி இன்ஸ்டால் பண்ணி ரெடியா வைங்க. நாளைக்கு 100K கோடிங் சேலஞ்சோட பார்ட் 2 வீடியோவில் சந்திக்கலாம்.